மெசல் திரைப்படம் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் தனது 62வது படத்தில் நடிக்கிறார் தளபதி விஜய். விஜய் முருகதாஸ் கூட்டணி, கத்தி துப்பாக்கி ஆகிய இரு படங்களின் அசத்தலான வெற்றிக்கு பிறகு 3வது முறையாக இணைவதால் ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த தகவல் உறுதிப்படுத்தப்படாமல் இருந்து வந்த நிலையில் சற்று முன்பு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இந்த தகவலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏ ஆர் முருகதாஸ் விஜய் இணையும் விஜய் 62 படத்தை சன் பிக்சர்ஸ் சார்பில் கலாநிதி மாறன் தயாரிக்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று முன்பு வெளியானது. ஏற்கனவே விஜய் நடித்த வேட்டைக்காரன், சுரா ஆகிய படங்களை வாங்கி வெளியிட்டது. அந்த இரண்டு படங்களுமே சரியாக போகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 2010 வெளியான எந்திரன் படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்தது. இந்த படம் உலகம் முழுவதும் பெரிய வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு சன் பிக்சர்ஸ் மீதான வழக்குகளால் தயாரிப்பு தொடராமல் படங்களை விநியோகித்து மட்டும் வந்த சன் பிக்சர்ஸ் மீண்டும் தயாரிப்பில் குதித்துள்ளது. விஜய் 62 படத்தில் பணியாற்றவிருக்கும் படக்குழுவினர் பற்றிய விவரங்கள் ஒவ்வொன்றாக வெளியாகி வருகின்றனர். இந்த படத்தில் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைக்க இருக்கிறாராம். விஜய் 62 படத்தின் எடிட்டராக 8 முறை தேசிய விருது பெற்ற படத்தொகுப்பாளர் ஸ்ரீஹர் பிரசாத்தும், ஒளிப்பதிவாளராக சோலோ, அங்காமலி டைரிஸ் உள்ளிட்ட படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த கிரீஸ் கங்கா தரனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளனர். இப்படத்தில் கலை இயக்குநராக டி சந்தானம் கமிட் ஆகியுள்ளதாக சற்று முன்பு தகவல் வெளியானது. இவர் 1000 ஒருவன், சித்தார்த் நடித்த காவிய தலைவன் ஆகிய படங்களுக்கு மாநில அரசின் விருதுகளும் பெற்றாராம். இந்த தகவலை பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.